ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம யூனிட் த்ரீயில் தேர்ட்டீன்த் சாப்டர் பார்க்கலாம் ஸோ சாப்டர் நேம் பார்த்துருக்குறீங்க ஹவுசிங் பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஒன் எயிட்டீன் நூற்றி பதினெட்டு வேர் ஹவுஸ்னால் ஒரு வேர்டில் சொல்கிறோம்னா குடோன் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இல்லாட்டா நம்ம நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அடிஷ்னலான ப்ராடக்ட்டை ஷோரூமில் அதை நம்ம கடவுளை வைக்க முடியாது ஸோ அதுக்காக அந்த ப்ராடக்டை ஒரு சேஃபான இடத்துல நம்ம வைக்கணும் அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேரோஸ் ஓகே ஸோ எப்பவும் போல் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் கம்பல்சரி தேவை நீங்கள் படிச்சுக்கோங்க எப்போவும் சொல்கிற டைலாக் தான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ல என்ன இருக்குன்னா இந்த சாப்டர் முடியும் போது நம்ம என்னென்னா முக்கியமான விஷயத்தை கற்றுக்க போகிறோன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க சரி ஓகே இப்போ இன்ட்ரட்ஷனுக்குள்ளே போகலாம் முதல் பாயிண்ட் த டேர்ம் வேர் மீன்ஸ் ப்ராடக்ட் ஆர் குட்ஸ் ஸோ வேர்னால் என்ன ஓகே ஸோ அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு ஒரு ப்ராடக்ட் அதுதான் நம்ம வேறுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் வேர் ஹவுசிங் ஜென்ரலி மீன்ஸ் ஸ்டோரேஜ் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்டோரேஜ் பிளேஸ் ஆர் எ குடோன் விச் இஸ் லொக்கேட்டட் நியர் த ஃபேக்ட்ரி நியர் எ ஃபேக்ட்ரி டு கீப் த ரா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஸோ நான் என்ன சொன்னேன்னா ரா மெட்டீரியல்னால் ஒரு ப்ராடக்டை சேவ் பண்ணி வைக்கணும் ஐ மீன் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த பிளேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா குடோன் இல்லை வேர் ஹவுஸ்னு சொல்லுவோம் ஓகே அது எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நியர் எ ஃபேக்ட்ரி அங்கே என்னென்ன பொருள் வைப்பான் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டும் வித்தியாசம் இருக்குது ரா மெட்டீரியல்னால் இப்போ இந்த காட்டன் இந்த இரும்பு இந்த ஸ்க்ராப்பு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் இந்த வேஸ்டேஜ் லைக் டட் இந்த ப்ராடக்ட்னா இருக்கும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னால் அது வந்து மக்கள் யூ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலனா அது அவங்களுக்கு வந்து யூஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு அவங்களுக்கு அவ்வளோ மீனிங் தெரியும் அந்த ப்ராடக்ட் அவன் சொந்த பர்பஸ்க்காக எடுத்து யூஸ் பண்ணுவன்ற மீனிங் தான் ஓகே ஸோ ஸ்டோரேஜ் இஸ் ஒன்லி ஸ்டோரேஜ் ஒன்லி அ ஹோல்டிங் பிளேஸ் ஆஃப் குட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது மீனிங் உங்களுக்கே தெரியும் ஸ்டோரேஜ் இஸ் ஒன்லி அ ஹோல்டிங் பிளேஸ் ஆஃப் கூட்ஸ் அதாவது ஸ்டோரேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை ஹோல் ஹோல் மீன்ஸ் அதை விற்காம அந்த பிளேஸில் வச்சுருப்பாங்க ஓகே வேர் ஹவுஸ் சாரி வேர்ஹாஸியை ஹவுஸ் இஸ் லொக்கேட்டட் நியர் த மார்க்கெட் டு பர்ஃபார்ம் த அதர் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் அச்சர்ஸ் கிரேடிங் ஸ்டாண்டர்டைசேஷன் பிளெண்டிங் மைனிங் பேக்கேஜஸ் எக்ஸட்ரா ஸோ இப்போது முதல் முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க இந்த அந்த ஹவுஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே இருக்கும் ஃபேக்ட்ரினா அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் எங்கேன்னா லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்கிற ஏரியா பக்கத்துலேயே இருக்கும்னு சொல்லிட்டு ஹவுஸ் கம்பெனி பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அங்கேயே இருக்கலாம் ஓகே நம்ம வீடு இப்போ நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண வீடு பக்கத்தில் கூட இருக்கலாம் இல்லை எங்கேயோ ஒரு வில்லேஜ் சைடு கூட இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே வந்து வேறு ஹவுஸ் அவங்க வைக்க போகிறாங்க பட் இருந்தாலும் ஸோ வேறு ஹவுஸ் அவங்க கரெக்டாக அப்படி மட்டும் வைக்க மாட்டாங்க கரெக்டாக ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு வேறு ஹவுஸ் வச்சுருக்கலாம் ஏன்னா மக்கள் கேட்கும் போது டிமாண்ட் இருக்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகணும் அதுக்காக கரெக்டாக வச்சுருப்பாங்க இன்னொன்று இந்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா கிரேடிங் ஸ்டாண்டரைசேஷன் பிளெண்டிங் மைனிங் பேக்கேஜஸ் இது ஒரு ப்ராடக்ட் கேட்குறாங்க ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கேட்கணும் வச்சுக்கோங்களேன் அதை டக்குன்னு நம்ம என்ன பண்ண அந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் ஓகே டக்குன்னு வண்டியில் ஏற்றணும் டக்குன்னு அதை வந்து பேக்கிங் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணோம் பக்கத்தில் வச்சுருப்பாங்க த டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஸ் இம்ப்ரூவ் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நமக்கு டெவலப்மெண்ட்டாக இரு இருக்குது டெவலப்மெண்ட் ஆகினே இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் பால் பேக்கெட்னால் அது ஒரு டைப் ஆஃப் மீடியம் தேவைப்படுது மீடியம் மீன்ஸ் அது சில்னஸ் வேணுமா இல்லை சூடு வேணுமா இல்லைன்னா எந்த டெம்பரேச்சர் இருக்கணும்னு சொல்லிட்டு மெடிசனுக்கு ஒரு டைப் ஆஃப் ஒரு டெம்ப்ரேச்சர் தேவைப்படும் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்னொன்று இரும்பு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் ஒரு டைப் ஆஃப் டெம்பரேச்சர் தேவைப்படும் ஓகே ஸோ லைக் தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் இன்னொன்று இட் ரிமூவ்ஸ் இன்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் இன்ட்ரன்ஸ் ஆஃப் டைம்னால் தடைகள் ஓகே ஸோ இந்த பாயிண்ட் வந்து சம்டைம் ஒன் மார்க்கில் கேட்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்ட்ரன்ஸ்னால் நோட் பண்ணிக்கோங்க தடைகள் ஓகே ஏதாச்சும் நோட் புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கலாம் மீனிங் அண்ட் ச மீனிங் ஆஃப் வேர் ஹவுஸ் அண்ட் வேர் ஹவுஸிங் ஸோ அட் மீனிங் என்ற என்னன்றதை பார்க்கலாம் ஓகே எல்லாம் ஒன்று தான் கன்ஃப்யூஸ் ஆக வேணாம் ஸோ வேர் ஹவுஸ்னால் அது ஒரு பிளேஸ் அதாவது இட் இஸ் எ ப்ளேஸ் வேர் த கூட்ஸ் கூடஸ் ஆர் ஸ்டோடு ஃபார் ஃப்யூச்சர் யூஸ் அண்ட் ஆக்ட் எஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க நான் ஆல்டே சொன்னேன் ஏன் இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் போட்டிருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது அதை வந்து தமிழ்நாட்டில் சென்னை தான் வெயின்னா அங்கே மட்டும் வேறு ஹவுஸ் வச்சுருக்க மாட்டாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேர் ஹவுஸ் வச்சுருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேர் ஹவுஸ் மட்டும் தான் என்ன ஆகும்னா அந்தந்த ஏரியாவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு சப்ளை பண்ண முடியும் சென்னையில் மட்டுமே அவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த சென்னையில் இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் சப்ளை பண்ண முடியும் அப்படியே லேட் சப்ளை பண்ணால் பட் ரொம்ப டிலே ஆகும் ஓகே ஸோ இட் இஸ் அ ப்ளேஸ் வேர் குட்ஸ் ஆர் ஸ்டோர்டு ஃபார் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் யூஸ் அதாவது ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ணுற நோக்கத்துக்காக ப்ளஸ் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம அந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வேர் ஹவுஸ் ஆர் டிசைனு

ஓகே பட் சாப்பிட்ற பொருள் சொல்ல போனால் இந்த வெஜிடபிள் எல்லா வெஜிடேபிளும் ஓகேங்களா என்ன வெஜிடேபிள் வாங்கினாலும் சரி இன்னொன்று இந்த சாப்பிட்ற பொருள்னால் வெஜிடபிள் மட்டும் இல்லை ஈவன் ஃப்ரூட்ஸும் வந்துடும் ப்ளஸ் மெடிசன் கூட நம்ம சொல்லலாம் மெடிசன் கூட எக்ஸ்பைர் டேட் இருக்குது ஒரு மெடிசன்னா ஒரு மாத்திரையிலேருந்து ஒரு டானிக்கில் இருந்து ஒரு குளூக்கோஸில் இருந்து அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற பொருள் பிஸ்கெட்டு இது எல்லாத்துக்கும் என்ன இருக்குது இந்த பால் பேக்கெட் எல்லாத்துக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் டேட் இருக்குது ஓகே அதாவது அழிவு போகிற தன்மை இருக்குது

ஏன்னா அது கெட்டு போகக்கூடாது ட்ரை ஆகக்கூடாது நோக்கத்தில் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு சர்டைன் பேர்மாக்கியூட்டிக்கல் ப்ராடக்ட் அதாவது மாத்திரை சம்பந்தப்பட்டது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராடக்ட் ஆட் டு பி கெப்ட் அண்டர் ஷூட்டபுள் டெம்பரேச்சர் ஏன் இது ஷூட்டபுள் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்கன்னா எல்லா மாத்திரையும் ஐ மீன் எல்லா மெடிஸ் மாத்திரை சொல்லக்கூடாது எல்லா மெடிசன் அது இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும் ஓகே அது வந்து இந்த சிரப் டானிக் அந்த மாதிரி இருக்கட்டும் இல்லை சாப்பிட்ற மாத்திரையாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் தேவைப்படுது நம்ம அமௌன்ட் அதிகமாக வைக்கிறது கம்மியாக வைக்கலாம் இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த டைப் ஆஃப் டெம்பரேச்சர் தான் வேணும்னா அந்த டைப்லாம் வைக்கணும் இன்னும் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்க்கலாம் சில இடத்துல இந்த இன்ஜெக்ஷன் சப்ளை பண்ணணும்னு வச்சுன்னு பண்ணுவாங்க அவங்க ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க இல்லை மீன் டெலிவரி டெலிவரினு வச்சுக்கலாம் ஓகே பண்ணும்போது அவங்க அந்த ஐஸ் பேக் மாதிரி வச்சுப்பாங்க அவங்களோட பாக்ஸஸில் ஏன்னா இது வந்து வெயிலில் பட்டு ரொம்ப சூடாகக்கூடாது கூடாது ஓகே ஸோ இன்னும் ஒரு சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பேக் வைக்க மாட்டாங்க பட் சூடும் இருக்கக்கூடாது ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அது ஒரு மாட்ரேட் டெம்பரேச்சரில் வச்சுருப்பாங்க அதனால தான் என்ன டெம்பரேச்சர் சொன்னால் ஷூட்டபிள் டெம்பரேச்சர் ஏன்னா ஒன்றும் டிஃபர் ஆகும்ல நெக்ஸ்ட்டு லிக்விட் லைக் பெட்ரோல் ஆயில் மொலாசஸ் நீட் டேங்க் ஓகே அதாவது லிக்விட் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் டேங்க் தேவைப்படுது உங்களுக்கே தெரியும் இப்போது இந்த ஆவின் பால் பால்னே வச்சுக்கலாம் ஓகே பால் அப்புறம் பெட்ரோலியம்னா அது டீசல் இது ஒன்று மருந்துன்னு போட்டோம் அப்புறம் ஆயில் சம்மந்தா டேங்க் தேவைப்படுது இது என்ன டேங்க்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேங்க் தேவைப்படுது ஆக்சுவலி இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெம்பரேச்சர் தான் இருக்கணும் இப்போ நம்ம தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெட்ரோல் இருக்குது அது தூக்கிங்கும் போய் வண்டி வந்து வெயில் ஒரு மணி நிற்க வைக்க முடியாது உங்களுக்கே தெரியும் ஏன்னா ரொம்ப வெயில் ஆச்சுன்னா வண்டி பிளாஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிலாம் ஆகாத மாதிரி தான் அவங்க சேஃப்டி வச்சுருப்பாங்க இன்னொன்று ஒரு சில ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் ஓகே கெட்டு போயிடும்போது அதில் தேவையில்லாதலாம் கலப்படமாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட் ஆயில் கிரைன் லைக் பார்லி பல்சர்ஸ் எக்ஸட்ரா நீடட் டுவே வெண்டிலேட்டட் ஆல்ஸ் வென்டிலேட்டட் ஆல்ஸ்னால் என்னென்னு தெரியல உங்களுக்கு இந்த வென்டிலேட்டர் ஃபேனுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இடத்துல வந்து காற்று போயிட்டு வரணும் ஓகே ஸோ காற்றே சுத்தமாக இல்லைனாலும் அந்த ப்ராடெக்ட் இதுவாகிடும் ஸோ ரொம்ப காற்றுல ஓப்பனில் வச்சா கூட ஏதாச்சும் ஒரு குட்டி குட்டி இந்த எலி ஏதாவது கற்பம் மூச்சு லைக் ஏதாச்சும் பார்க்க ப்ராப்ளம் இருக்குது ஸோ வென்டிலேட்டர்டில் வேணும் ஓகே ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் பிரச்சனை தான் ஓகே நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இப்போது கிட்டே யாராச்சும் வந்து பேரோஸோட மீனிங் கேட்டால் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணலாம் நீங்கள் எப்போவும் சொல்கிறது தான் மீனிங் கேட்டாங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி மீனிங் உங்களோட ஓன் வேர்ட்ஸ் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ அது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணலாம் ஓகே ஓன் கூட எழுதணும் தப்பே இல்லை ஆனால் டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா வேறு வழி இல்லை அக்கார்டிங் டு யாராவது ஒரு பர்சன் அவங்களோட கருத்தை சொல்லியிருப்பான் அந்த விஷயம் எழுதணும் அக்கார்டிங் டு ஜே ஸ்டீபன்சன் அவர் என்ன சொல்லியிருக்கான்ற விஷயத்தை எழுதணும் அதுவும் மீனிங் தான் பட் ஷார்ட்டாக சொல்லியிருப்பார் டெஃபினேஷன் ஓகே ஸோ என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன் அதே மீனிங் தான் இருக்கும் தப்பானா இருக்காது ஐ மீன் மாறின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க ஏ வேர் ஹவுஸ் இஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் அக்குமுலேஷன் ஆஃப் கோட்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஸ்டோரேஜ்னா உங்களுக்கே தெரியும் அக்கோமேஷனில் என்ன மீனிங் அக்கோமேஷன்னா நிறைய தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவிப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் நோட் பண்ணிக்கோங்க வேர் ஹவுஸ்னால் ஒரு எஸ்டாப் ஒரு பிளேஸ் ஓகே அங்கே வந்து ஒரு ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சேவ் பண்ணி வைப்பாங்க ஓகே ஆர் அக்கோமேஷனாக உங்களுக்கு அக்கோமேஷனாக குவிப்பு அந்த இடத்துல நிறைய கூட்ஸ் இருக்குமோ ஓகே இருக்குன்னா ஆல் ஆல்ரெடி இருக்காது நாம் தான் தீங்குபடி வைக்க போகிறோம் ஓகே நிறைய ப்ராடக்ட்டை வைக்கிறதுக்காக ஒரு இடம் தான் வேர் ஹவுஸ் அதன் தான் இந்த ஸ்டீஃபன் அன்ற பர்சன் சொல்லியிருக்காங்க வேர் ஹவுஸ் ஒன்று இருக்குது வேர் ஹவுசிங் என்னென்னு பார்க்கலாமா வேர் ஹவுஸ்னால் ஒரு பிளேஸ் ரொம்ப சிம்பிள் வேர் ஹவுஸ்னால் ஒரு பிளேஸு வேர் ஹவுசிங்னால் அதை பண்ணுற இடம் அதை பண்ணுற பர்சன் சொல்லலாம் அது பண்ணுற முறைகள் சொல்லலாம் இப்போ இது நான் படிக்கிறேன் இட் ஈஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் பை விச் கூட்ஸ் ஆர் ஸ்டோர்டு வென் தே ஆர் நாட் needed immediately அதாவது என்ன பாயிண்ட்னா வேற ஓசின்னு ஆல்ரெடி சொன்ன வேறு ஓசினா ஒரு இடம் இல்லை அது பண்ணுற முறைகள் ஓகே அதாவது சொல்லி இட் இஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் பை விச் குட்ஸ் ஆர் ஸ்டோர் வென் தே ஆர் நாட் நீடட் இமீடியட்லி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட் வந்தால் அந்த டைமில் தேவைப்படாது ஓகே அதனால அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் விற்காது ஐ மீன் ஏன் வாங்க மாட்டாங்கன்றத சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் இப்போது நம்ம அம்பிரல்லா எடுத்துக்கலாம் அம்பிரல்லா வந்து கம்பல்சரி ரெயினிங் சீசனில் வாங்குவாங்க ஓகே சில பேர் வந்து வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக ஸோ மோஸ்ட்லி எப்போன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரும்போது தான் அது கூட இப்போனா ரெயின் கோட் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே ரெயின் கோட் எடுத்துக்கலாம் ரெயின் கோட் கம்பல்சரி யாராவது வெயில் காலத்தில் போடுவாங்களா போட மாட்டாங்க ஓகே அந்த சற்றுன்னு சொல்கிறாங்களே அதை கூட யாராச்சும் வெயில் காலத்தில் போடுவாங்களோ போட மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கும்ல அதான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ எப்போல்லாம் தேவைப்படலையோ அப்போ அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க தேவைகள் டிமாண்ட் வரும்போது அந்த ப்ராடெக்டை வெளியே சப்ளை பண்ணுவாங்க ஆனால் மேனுஃபேக்சரிங் எல்லா வருஷமும் நடக்கும் ஏன்னா இப்போ அம்பிரல்லா எடுத்துக்கோங்க ரெயின் கோட் எடுத்துக்கோங்க அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எப்போவுமே தேவைப்படும் இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் சீஸ்னல் ப்ராடக்டாக சொல்கிறேன் ஓகே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் கூட எடுத்துக்கலாம் இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது நிறைய சாரீ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அந்த ப்ராடக்ட்டும் அவங்க மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களோட வேர் ஹவுஸில் வை வைப்பாங்க ஓகே வச்சுட்டு டக்கு டக்குன்னு டக்கு யாராவது ஸ்டாக் கேட்க கேட்க என்ன போகிறாங்க அந்த ப்ராடக்ட் மூவ் பண்ணினே இருப்பாங்க ஓகே இது எல்லாத்துக்கும் ஓகே எல்லாத்துக்கும் டிமாண்ட் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் அங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அண்ட் ஆர் கெப்ட் இன் சச் மேனர் ஸோ ஆஸ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த டேமேஜ் அண்ட் டிடோரியேஷன் ஓகே ஸோ ஆல்ரெடி நான் மீனிங்னா சொல்கிறேன் என்ட்ரன்ஸான டைம்னு சொன்ன அக்யூமனேஷன்னா குவிச்சு இருக்கும் அதாவது குவிப்புன்னு சொல்லுவாங்க தமிழில் ஓகேங்களா அப்போ டிட்டோரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆர் டிட்டோரியேஷன் டேமேஜ்னாலும் இது டிட்டோரேஷன் சேம் மீனிங் தான் அதாவது பட் டிட்டோரியேஷன் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பேரழிவு இதில் சீரழிவுன்னு சம்திங் சொல்லுவாங்க ஓகேங்களா ரொம்ப பெரிய அழிவு ஓகே இதில் பாயிண்ட் நோட் பண்ணுறேன் அண்ட் ஆர்

ஆல்ரெடி சொல்லணும் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்தோடு பண்ணுற ஒரு சில இடங்கள் ஓகே கமர்ஷியல் இப்போ நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம் அப்பார்ட்மெண்ட் வில்லா இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஓகே அப்புறம் கமர்ஷியல் ஸ்பேசஸ் ஃபார்ன்ட் கொடுத்துருக்காங்க கமர்ஷியல் ஸ்பேசஸ் ஃபார்ன்ட்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு சில ஷாப்ஸு ஒரு சில இடங்கள் தான் கமர்ஷியல் ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க வேர்ஹவுஸ்னால யார் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளாக தான் கொடுத்துருங்க வேர்ஹவுஸ் ஈஸியாக கமர்ஷியல் பில்டிங் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் ரொம்ப சிம்பிள் வேரோஸுன்ற ஒரு விஷயம் குட்டி அதை ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க இந்த பாயிண்ட் நான் படிக்கும்போது திரும்ப திரும்ப அதே மீனிங் தான் வரும் ஓகேங்களா செகண்ட் என்ன பாயிண்ட் பார்க்கலாம் ஸ்டோர்டு குட்ஸ் கேன் இன்க்ளூட் எனி ரா மெட்டீரியல் ஓகே ஏதாவது ரா மெட்டீரியல் இந்த பாயிண்ட் நீங்கள் இங்கேயே பார்த்துருப்பீங்கல்ல இங்கே எங்கேயோ போட்டிருப்பாங்களே ம் ஸோ ரா மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஸோ ரா மெட்டீரியலாக இருக்கலாம் பேக்கிங் மெட்டீரியலாக இருக்கலாம் ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கலாம் காம்போனண்ட் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்கலாம் ஸோ ரா மெட்டீரியலில் மூலப்பொருள் ஓகே எல்லா பொருளுக்கும் ஒரு பேசிக்காக தேவைப்படுற ஒரு விஷயங்கள் ஓகே பேக்கிங் மெட்டீரியல்னால் இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த லேப்டாப்பு இந்த டிவி இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் மெயின் ப்ராடக்ட் அதாவது உள்ளக்குள்ள இருக்கிற மெயின் ப்ராடக்ட் ஒரு பர்சன் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அந்த எக்ஸ்டர்னல் அந்த ஃப்ரிட்ஜு க்ளோஸ் பண்ணுற டோரு இப்போ ஒரு லேப்டாப் எடுத்துக்கோங்க அந்த லேப்டாப் வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் இருக்குல்ல உள்ளக்குள்ளே இருக்கிற மெயின் பார்ட் இந்த சிபியோ ஒரு ஸ்பீக்கரை தவிர அந்த எக்ஸ்டர்னல் பார்ட் ஒரு பர்சன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த பேக்கிங் மெட்டீரியல் அந்த பாக்ஸ்னால் இருக்குது அட்டை டப்பா இருக்குது பார்த்துருக்கீங்களே அந்த அட்டை டப்பானால் இன்னொரு பர்சன் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க மேனுஃபேக்சர் பண்ண ஒரு பர்சனாக இருக்கலாம் ஆனால் அதோட சீல் லோகோ எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டு அனுப்பிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் பேக்கிங் மெட்டீரியல் அந்த பேக்கிங் மெட்டியில் எதுவாக மாதிரி இருக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் கவராக இருக்கலாம் ஒரு அட்டை டப்பாவாக இருக்கலாம் அட்டை பெரிய அட்டையாக இருக்கலாம் ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பாக்ஸ் தான் போடுற மாதிரி இருக்கும் ஓகே அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் பொருள் தான் தே சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த டிவியோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலப்பா இந்த ஃபேனோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலப்பா அப்புறம் இந்த ஏசி இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்புறம் இந்த ஃபேன் அந்த சரி எல்லாத்துக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் முக்கியமாக இந்த பைக்கு அப்புறம் இது என்னப்பா கார் இதுமாதிரி இருக்குது இதுக்கு கூட அங்கே என்ன பண்ணால் ஒரு குடோனில் வச்சுருப்பாங்க ஸோ மேனுஃபேக்சரிங் எப்போவுமே நடக்கும் தேவைப்படும் போது அந்த ப்ராடக்ட் வெளியே மூவ் ஆகும் அதே மாதிரி காம்போனன் உங்களுக்கு தெரியும் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் கேட்கணும் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க சிபியூ ஓகே அதில் மதர் போர்டு சரி சாரி சிபியூவில் தான் அந்த மதர் போர்டு ரேமு ஹார்ட் டிஸ்க்னாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மானிட்டரு கீபோர்ட் மவுஸ் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போனா அதெலாம் ஒரு ப்ராடெக்ட் ஒன்று பேரும் ஓகே இப்போ இன்னொன்று அது மட்டும் இல்லை அந்த கம்ப்யூட்டருக்கு ஆன் ஆகுது பார்த்துருக்கீங்களா ஸோ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அந்த சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஓகே சாரி லேப்டாப் தான் சார்ஜர் வரும் கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த ஒயர்னாக இருக்குது பார்த்துருக்கீங்கன்னா அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னா ஒரு ப்ராடக்ட் நல்லா நீங்கள் வந்து செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வேறு ஓகே ஃபுல்லி ஃபினிஷ் ப்ராடக்ட் வேறு ஃபுல்லி ஃபினிஷ் ப்ராடக்ட்னா ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க ஒரு டிவி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆனால் ஃபினிஷ் ப்ராடக்ட்னா அரக்கறையாக விட்ருப்பாங்க ஓகே அரைக்குறையாக இருக்கும் ஓகே